புரட்சி தலைவி அம்மாவிற்கு சமர்ப்பணம். கலை செல்வியை இழந்த தமிழக சட்டசபைக்கு இனி கலை ஏது? 28 வருடம் கட்டி காத்த கழக கோவில் உனது 68 அகவையில் கொடுத்த ஓய்வுதான் உந்தன் மரணமோ? தனக்கென யாதொரு சொந்த பந்தங்களை அறியாது தமிழக மக்களையே தனக்கு சொந்தமாக்கி கொண்ட தர்மத்தாயே, தரணியில் இனி உன்னை என்று காண்போம்? ஆலயம் தோறும் அன்னதானம் திட்டமிட்டு ஆண்டவனையும் அசர வைத்தாய். நீ அசந்த நேரத்தில் யமனும் தன் வேலையை முடித்தான். ஏழைகளின் ஏந்தலே, சந்தன பேழையில் உறங்குவது உன் பூத உடல், உன் இதயம் இருப்பதோ எங்களிடம். சரித்திர நாயகிகள் புதைக்கப்படுவதில்லை, மங்கள் மக்கள் மனங்களில் விதைக்கப்படுகிறார்கள். வீர பெண்மணிகளின் வரலாற்றின் மணிமகுடமாக, தமிழ் குல மக்களின் தனி நாயகியாக, மனங்களில் குடியிருக்கும் அம்மாவுக்கு மறைவேது, மனங்களில் உறைவே உண்டு. ஏழைகளின் ஏந்தலே, சந்தன பேழையில் உறங்குவது உன் பூத உடல், உன் இதயம் இருப்பதோ எங்களிடம். அம்மா நாம வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க.